அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா? சூப்பராக இருக்காங்க. நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து இந்த வேஸ்ட்டு காய்கறி வந்துச்சு பார்த்துருங்க, அவரைக்காய் எல்லாமே வந்துச்சு. நல்லா பசு மட்டும்தாங்க கொண்டு வைக்கிறேன். இப்போ இந்த வெயிலுக்கு தாங்கவும் மாட்டேங்குது, உடனே உடனே தூக்கி தூக்கி அள்ளி வைக்க வேண்டியிருக்கு. எது பஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த மகாலட்சுமி கொடுத்துட வேண்டியிருக்குங்க. இப்போ வந்திருக்கு. நான் இது மாடு வந்து செவளை மாடு ப்ரௌனி, இது தின்னுகண்ட மாடுங்க. இது கொஞ்சம் கொம்பு உள்ளே தள்ளிட்டு உள்ளே வந்து சாப்பிடும். அது வந்திருக்கு, இந்த அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பாருங்க, ஏன்னு ஒன்று வந்து கேட்ட போட்டு அடிக்கும். வர்றவங்களுக்கு வச்சு வச்சு வந்த சும்மானு போட்டு அதில்லாங்க. அதனால் இந்த வெயிலுக்கு மாடு வரவும் மாட்டேங்குது. அதனால் வெயில் செம்ம வெயில், மனசை நம்மளை மனசாலே தாங்க முடில. அப்புறம் வாயிலா ஜீவன் என்னங்க பண்ணோம்? அதில் வர்ற பசுங்களுக்கு நான் அள்ளி வச்சிடறது பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பசு மாட்டுக்கு வச்சாச்சிங்க. அப்புறம் காய்கறியும் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த இப்போ இப்போ நம்ம கடை காய்கறிங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோயம்பேடு காய்கறி மூக்கரட்டை கீரைங்க இது, கிட்னிக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. அதுமாதிரி கோயம்பேடில் எல்லா காய் பழம் எல்லா கீரை வகைகளும் கிடைக்காங்க. அப்புறம் முடக்கத்தாங்கீரை வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. என்னென்ன நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அப்பப்போ நான் காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடலாங்க. இப்போ இந்த வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குதுல, அதனால நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி தேவையாத வீட்டு செஞ்சிடலாம். நம்ம வெள்ளரி பிஞ்சி சுரக்காய் அதுமாரி லெமனுங்க அதுமாதிரி பாவக்காய் நம்ம வீட்டில் நம்ம அப்பப்போ நம்ம என்னென்ன செய்யணுமோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி தண்ணி காய் நிறைய சேர்த்துருங்க இந்த வெயிலுக்கு. வெள்ளரி பிஞ்சி லெமனு இது நம்ம காய் நம்ம இது நம்ம கடையில் உள்ள காய்கறிங்க. இன்றைக்கி பார்த்தாச்சிங்க இன்னொரு வெளியாவில் இன்னொரு காய்கறி நான் காயை பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.